வணக்கம், நான் சுகன்யா செந்தில்வேல். இன்றைக்கி நம்ம அன்னையின் கைரிசி சேனலில் ஆம்லா கேண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மரநெல்லிக்காய் யூஸ் பண்ணி ஒரு கேண்டி தயாரிக்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ மரநெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா நாட்டு நெல்லிக்காய், நான் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ மரநெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு இந்த மரநெல்லிக்காயை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சாச்சு. கீழே அளவாக நம்ம இட்லிக்கு எப்போவுமே தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மரநெல்லிக்காயை 2 இல்லை 3 அந்த மாதிரி ஒரு குழியில் வச்சு நாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மரநெல்லிக்காய் வந்து அந்த லேயர் லேயராக நல்லா விட்டு வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகி வந்திருக்குன்னு. இது எதுக்காகனா ஒரே ஷேப்பில் கிடைக்கும். நம்ம மரநெல்லிக்காயை ஒரே ஷேப்பில் கத்தியில் கட் பண்ணி எடுக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லைட்டாக வெந்துடும். நம்ம இப்படி இந்த ஒரே கையில் இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கலாம், ஒரே ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா மரநெல்லிக்காயும் இதே மாதிரி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், ஒரே ஷேப்பில். இந்த மாதிரி ஒரு பீங்கான் பவுல் எடுத்துக்கலாம். நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தான் இதை செய்வேன். அதில் செஞ்சால் ஒழுங்காக தெரியாது, அதனால தான் இன்றைக்கி இந்த பவுலில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மரநெல்லிக்காய் இதில் சேர்த்திக்கலாம். அடுத்த லேயர் வந்து கரும்பு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 லேயர் மரநெல்லிக்காய், இன்னொரு லேயர் கரும்பு சர்க்கரை, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் நைட்டு செய்கிறீங்கன்னா காலையில் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். இந்த மரநெல்லிக்காய் வந்து ஒரு அந்த கரும்பு சர்க்கரை வந்து தண்ணி மாதிரி ஆயிரும். அப்போ அந்த சர்பத்துக்குள்ளே இந்த மரநெல்லிக்காய் நல்லா ஊறட்டும். பாருங்கள், இந்த பாட்டிலில் இந்த மாதிரி லேயர் லேயராக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்னு. உள்ளே ஃபுல்லாக சர்பத் ஆயிடுச்சு, அதில் அந்த மரநெல்லிக்காய் இருக்குது. நம்ம எவ்வளோ மரநெல்லிக்காய் போட்டோம், ஒரு பாட்டில் ஃபுல்லாக போட்டோம், ஆனால் அது நல்லா ஊறி இவ்வளோ வந்திருக்கு. நான் இப்போ ரெண்டையும் ஒரே பாட்டிலில் போட்டேன். இப்போ அந்த சர்பத்தை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மரநெல்லிக்காயை தனியாக பிரிச்சிடலாம். இந்த மரநெல்லிக்காயை நம்ம நல்லா வெயிலில் காய வைக்கணும். 2 நாள் இல்லை 3 நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஒவ்வொரு டைமும் காய வச்சு ஈவினிங் எடுத்து இந்த மாதிரி சர்பத்துக்குள்ளே போட்டுடணும். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் இந்த சர்பத்தை வடிச்சுட்டு இந்த மரநெல்லிக்காயை வெயிலில் காய வைக்கணும். இதே மாதிரி ரொட்டீனாக 3 டேஸ் பண்ணணும். இப்போ 3 டேஸ்க்கு அப்புறம் மரநெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆம்லா கேண்டி நல்லா வெயிலில் காஞ்சு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பனங்கள் கண்டு பவுடர் சேர்த்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் பசவாக இருக்கும். நம்ம கரும்பு சர்க்கரை சேர்த்துனங்காட்டி கொஞ்சம் பசவாக இருக்கும். இதில் வந்து லைட்டாக நம்ம பனங்கள் கண்டு பவுடர் இதில் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சூப்பராக இருக்கும். நார்மலாக வந்து நம்ம மரநெல்லிக்காயை 2 இல்லை 3 வந்து ஒரே டைம் சாப்பிட முடியாது. நம்ம ஜூஸ் இந்த மாதிரி தான் போட்டு குடிப்போம். இப்படி நம்ம செஞ்சுறதுனால குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த ஆம்லா கேண்டியை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் இது எதுவுமே ஆயிராது. கரும்பு சர்க்கரையில் நெல்லிக்காய் ஊறி இந்த மாதிரி தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியில் நம்ம இப்போ எப்படி சர்பத் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி இந்த சர்பத் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு இதுலேயே வந்து சுகர் இருக்கும். நம் இன்னும் சுகர் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இதில் பனங்களுக்குண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக வெறும் இந்த தண்ணி குடிக்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணல. இதில் கொஞ்சமாக பனங்களுக்குண்டு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெயில் காலத்தில் இது குடிக்கிறதுனால நம்ம உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், உடல் சூடெல்லாம் தணியும். பாருங்கள், நெல்லிக்காய் சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆம்லா கேண்டியை ஒரு நாளைக்கே 5-10 பீஸ் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. மரநெல்லிக்காயில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது. நெல்லிக்காயில் வந்து கால்சியம், விட்டமின் சி, புரதம் போன்ற சத்துக்கள்லாம் நிறைந்து இருக்குது.
வைரஸ் மூலிமா பரவக்கூடிய எந்த நோய்களையும் தடுக்கிற சக்தி வந்து இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. ஒரு சின்ன நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது. நெல்லிக்காயை வெறுவாயில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த நெல்லிக்காயை நம்ம ஜூஸ் போட்டோ இல்லை இந்த மாதிரி ஆம்லா கேண்டி தயாரித்தோ இல்லை ஊறுகாய் போட்டோ நம்ம டெய்லியும் சாப்பிட்லாம். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் உறுதியடையும். உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்க டெய்லியும் வெறும் வயிற்றில் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கூட எலுமிச்சை சாறு கலந்து வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைஞ்சி உடல் பருமன் வந்து குறையும். இன்னும் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மரநெல்லிக்காயில். கண்டிப்பாக இந்த ஹெல்த் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஆம்லா கேண்டி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அனேன் கைருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.